ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் வெல்கம் டு விச்சம் டிஎன்பிஎஸ்சி இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா இன்றைக்கி டூ டுவெண்ட்டி ஃபைவ் மேலே வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி வந்து குரூப் டூ அண்ட் குரூப் டூ டூஏட மெயின்ஸ் தேர்வு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கான சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த சிலபஸ் என்ன அப்படின்றது வெப்சைட்டில் வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க ஸோ என்னென்ன வந்து பார்த்திங்க அப்படின்னா டூ டூ டூஏலையும் வந்து சேஞ்ச் சிலபஸ் வந்து என்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அண்ட் அதோடய மார்க் கவரேஜ் வந்து எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் சொல்லியிருந்திருக்காங்க ஓகேங்களா ஸோ அது என்னென்ன சிலபஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து டூ ஏக்கு வந்து ஃபஸ்ட்டு பார்த்தரலாம் அதுக்கப்புறம் டூக்கு பார்த்தரலாம் மொரோவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிலபஸ் ஓரளவுக்கு சிமிலராக தான் இருக்குது ஸோ ரெண்டையும் நீங்கள் கம்பைன் பண்ணி படிச்சிக்கலாம் ஒரு சில டாபிக்ஸ் மட்டும் டூக்கும் டூ ஏக்கும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஓகேங்களா மற்றபடி வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தமாவே நீங்கள் டூக்கு வந்து டிஸ்கிரிப்டிவாக படிக்கிறதா டூ ஏக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ஜெக்டிவ்க்காக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ அதே மாதிரி தான் இருக்கும் ஓரளவுக்கு சேமாக இருக்கு என்ன அப்படின்னா டூ ஏல வந்து உங்களுக்கு தமிழ் அண்டு வந்து மேக்ஸ் வந்து இருக்கு டூல வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்டிவ்ல மேக்ஸும் தமிழும் வந்து இல்லை ஓகேங்களா ஃபுல்லாகவே டிஸ்கிரிப்டிவ் மட்டும் தான் எழுதுற மாதிரி இருக்கும் ஸோ இதில் என்னென்ன சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் கொடுத்துட்டாங்க ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படின்றதுல ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் த கொஸ்டின் வந்து உங்களுக்கு எதுல இருந்து வரும்னா டிகிரி ஸ்டாண்டர்ட்ல இருந்து தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ ஐம்பது பர்சன்டேஜ் ஓகேங்களா டோட்டலா எவ்வளோ கொஸ்டின்ஸ்க்கு எழுத போறோம் அப்படின்னா நம்ம ஒரு இரநூறு கொஸ்டின்க்கு வந்து எழுத போறோம் அந்த இரநூறு கொஸ்டின்ல இரநூறு கொஷினில் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நூறு கொஷின் வந்து எதிலிருந்து வரும் அப்படின்னா உங்களுக்கு டிகிரி ஸ்டாண்டர்ட்லேருந்து தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அதுக்கடுத்து வந்து உங்களுக்கு இந்த ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அதுக்கப்புறம் ரீசனிங் அதாவது உங்களுக்கு அது வந்து ஆப்டிடியூட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் ஒரு இருபது பர்சன்டேஜ் ஆஃப் கொஷின்ஸ் வந்து வந்துருது அந்த அதே மாதிரி லாங்குவேஜில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு முப்பது பர்சன்டேஜ் ஆஃப் கொஷின் வந்துருது ஸோ இதில் வந்து ஜென்ரல் தமிழும் எடுத்து படிக்கிறவங்க ஜென்ரல் தமிழ் எடுத்து படிக்கலாம் அண்ட் ஜென்ரல் இங்கிலீஷ் எடுத்து படிக்கிறவங்களும் ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து எடுத்து படுத்திக்கலாம் ஓகேங்களா ஸோ குரூப் ஃபோர் மாதிரி ஜென்ரல் தமிழ் மட்டும் கிடையாது ரெண்டும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படின்றதுல நூறு கொஷின் கேட்குறாங்க இல்லையா ஸோ அந்த நூறு கொஸ்டினில் எப்படி வந்து ஸ்பிட்அப் ஆயிருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து என்ன அப்படின்னா மாடர்ன் ஹிஸ்டரி ஆஃப் தமிழ்நாடு அண்ட் அதே மாதிரி தமிழ் சொசைட்டி கல்ச்சுரல் அண்ட் ஹெரிட்டேஜ் இது வந்து டூவில் எப்படி கொடுத்துருக்காங்க இது வந்து இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிறது வந்து டூ ஏக்கான சிலபஸ் டூவில் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா மாடர்ன் ஹிஸ்ட்ரி தனி யூனிட்டாக கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் தமிழ் சொசைட்டி யூனிட் எயிட் நம்ம படிச்சிருப்போம் இல்லையா அதாவது குரூப் டூ அண்ட் குரூப் ஒன்னுக்கான ப்ரில்ஸ் யூனிட் எயிட் படிச்சிருப்போம் இல்லையா ஸோ அதை வந்து தனி யூனிட்டாக கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இதெல்லாம் ரெண்டும் சேர்ந்து கொடுத்துட்டாங்க அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டூஏல ரெண்டும் சேர்ந்து கொடுத்துட்டாங்க ஓகேங்களா மாடர்ன் ஹிஸ்ட்ரி அண்ட் தமிழ் சொசைட்டி ரெண்டையும் சேர்ந்து கொடுத்துட்டாங்க டூ டிஸ்கிரிப்டிவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மாடர்ன் ஹிஸ்ட்ரி தனி யூனிட்டாக கொடுத்துருக்காங்க தமிழ் சொசைட்டி அப்படின்றது தனி யூனிட்டாக கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ அதே தான் இருக்கும் உங்களுக்கு அட்வெண்ட் ஆஃப் யூரோப்ஸ் அதுக்கப்புறம் போர்ச்சுகீஸ் டச் அதுலேருந்து உங்களுக்கு கடைசியாக வந்து இந்த தமிழ்நாடு ஹிஸ்ட்ரியில் வந்து படிச்சிருப்பீங்க இல்லையா ஸோ அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூணு மூமெண்ட் திராவிடியன் மூமெண்ட்டுன்னு சொல்லிட்டு இதில் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம ப்ரில்ஸ்க்கு படித்தது தான் பட் என்ன அப்படின்னா உங்களுக்கு டிகிரி ஸ்டாண்டர்ட் அளவுக்கு படிக்கணும் நீங்கள் வெளியே ஒரு சில சோர்ஸஸ் வந்து ரெஃபர் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ இதுக்கு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் ஸ்கூல் புக் மட்டும் படித்து நம்மளால் வந்து பில்லிம்ஸ் கிளியர் பண்ணிட முடியும் பட் மெயின்ஸ் வந்து கிளியர் பண்ண முடியாது மெயின்ஸுக்கு கண்டிப்பாக நம்ம என்ன கா வெங்கடேஷன் புக் வந்து தமிழில் படிக்கிறவங்க படிக்கணும் ஸ்பெக்ட்ரம் வந்து இங்கிலீஷில் படிக்கிறவங்க படிக்கணும் அதே மாதிரி தமிழ் சொசைட்டிக்கு அப்படிங்கிற புக்கு தனியாக வந்து தட்சிணாமூர்த்தி புக்கு வந்து தமிழ் சொசைட்டிக்கு படிக்கணும் அண்ட் இங்கிலீஷில் படிக்கிறவங்களும் அந்த யூனிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தட்சணாமூர்த்தி புக் வந்து படிச்சிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நீங்க எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஸ்கூல் புக் வச்சு படித்தாவே போதும் பட் வந்து இது டிகிரி ஸ்டாண்டர்ட் அப்படிங்கும் போது வெளியிலிருந்து கொஸ்டின்ஸ் வந்து நிறைய வரும் ஸோ அதனால் கொஷின் பேப்பரும் நம்ம நிறைய போட்டு பார்க்கணும் அதே மாதிரி உங்களுக்கு வெளியில இருந்த சோர்ஸும் எடுத்து எடுத்து படிக்கணும் ஓகேங்களா ஸோ இதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து உங்களுக்கு சிலபஸில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க ஸோ போன தடவை வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது போன போன மெயின் சிலபஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாடர்ன் ஹிஸ்ட்ரி அப்படின்றதுல இல்லவே இல்லை போன போன மெயின்ஸில் வந்து குரூப் டூ மெயின்ஸில் சோசியல் எக்கனாமிக் இஸ்யூஸ் இருந்துச்சு அதுக்கப்புறம் மேக்ஸ் இருந்துச்சு அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸு ரெண்டு கரண்ட் அஃபர்ஸ் ஸ்டேட் கரண்ட் அஃபேர்ஸ் அதுக்கப்புறம் வந்து சென்ட்ரல் கரண்ட் அஃபேர்ஸ் இருந்துச்சு ப்ளஸ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வந்து இருந்துச்சு ஓகேங்களா ஸோ இது வந்து அஞ்சு யூனிட்டாக இருந்துச்சு பட் இந்த தடவை வந்து மெயின்ஸுக்கு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா மாடர்ன் ஹிஸ்ட்ரியும் சேர்த்துட்டாங்க தமிழ் சொசைட்டியும் சேர்த்திட்டாங்க ஓகேங்களா ஸோ இந்த இதுலேயே நம்ம வந்து தயாராகிறது மூலமாக குரூப் ஒன் மெயின்ஸுக்கும் வந்து ஈஸியாக நம்மளால் தயாராக முடியும் ஓகேங்களா ஸோ இது வந்து இந்த சிலபஸ் சேஞ்ச் பண்ணாமே இருந்தாங்க அப்படின்னா ஓகே பட் வருஷ வருஷம் ஒவ்வொரு சிலபஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கிறதுன்றது இது வந்து தேவையில்லாத விஷயன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது ஸோ உங்களுக்கு வந்து சிலபஸ் சேஞ்ச் ஆகினத பற்றி உங்களுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸில் போடுங்க அப்படின்னா இந்த ரெண்டும் அதாவது மாடர்ன் ஹிஸ்டரி அண்ட் தமிழ் சொசைட்டி ரெண்டும் சேர்ந்து உங்களுக்கு இருபது கொஷின்ஸ் வந்து கேட்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் அதுக்கான சிலபஸ் வந்து இது கொடுத்துருக்காங்க தமிழ்ல இன்னும் வந்து உங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி இன்னும் வெப்சைட்ல அப்லோட் பண்ணல அப்லோட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து போட்டுடலாம் ஓகேங்களா ஸோ இதில் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் ஒன்னுக்கு கொடுத்துருந்துருக்காங்க அண்ட் யூனிட் டூ வந்து பார்த்திங்க அப்படின்னா போன தடவை என்ன படித்தோமோ அதாவது போன தடவை நம்ம படிச்சிருப்போம் இல்லையா கன்ஸ்டியூஷன் வந்து படிச்சிருப்போம் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்றதுல படிச்சிருந்துருப்போம் ஓகேங்களா ஸோ அதில் இருக்கிறத தான் இதுலையும் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா எந்த சேஞ்சஸ் வந்து கிடையாது போன குரூப் டூ சிலபஸில் நம்ம என்ன படித்தோமோ அதே தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுலேயும் இருக்குது இதே தான் நீங்கள் என்ன பண்ணி போகிறீங்க அப்படின்னா குரூப் டூக்கும் படிக்க போகிறீங்க டிஸ்கிரிப்டிக்கும் படிக்க போகிறீங்க அப்ஜெக்டிவ்க்கும் படிக்க போகிறீங்க ஸோ படிக்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதெல்லாம் சிலபஸ் எதெல்லாம் சேமாக இருக்கோ ரெண்டுத்துக்கும் ஒரே ப்ரிப்பரேஷன் அண்ட் ஒரு ஒரு சில டாபிக்ஸ் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு அப்படின்னா அதுக்கு மட்டும் தனியாக நோட்ஸ் எடுத்து வச்சு படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இது போன தடவை படித்ததே தான் இதிலையும் இருக்கு ஓகேங்களா ஸோ அட்மினிஸ்ட்ரேஷன் போன குரூப் டூக்கு படிச்சிருந்துருப்போம் லாஸ்ட் இயர் குரூப் டூக்கு அதே தான் இதில் இருக்குது பட் இதில் என்ன அப்படின்னா அப்ஜெக்டிவ்ஸ் வந்து உங்களுக்கு டூ ஏல வரப்போகுது அண்ட் டிஸ்கிரிப்டிவ் வந்து டூக்கு வரப்போகுது ஓகேங்களா ஸோ இதுக்கான எக்ஸாம்ஸும் வந்து கொடுத்துருந்துருந்தாங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் அதாவது இதுக்கான நோட்டிஃபிகேஷன் எப்போ வரப்போகுது அப்படின்னா உங்களுக்கு டுவெண்ட்டி எயிட் செப்டர் டுவெண்ட்டி எயிட் ஜூனில் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது அண்ட் எக்ஸாம் வந்து உங்களுக்கு ஆகஸ்ட்டில் செப்டம்பரில் செப்டம்பரில் வந்து உங்களுக்கு ப்ரில்லும்ஸ் நடக்க போகுது அண்ட் அடுத்த வருஷத்தோட மேயில வந்து உங்களுக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னா மெயின்ஸ் வந்து நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக அதாவது டிராஃப்டில் வந்து போட்டிருந்தாங்க ஸோ இந்த மாதம் அதாவது உங்களுக்கு அடுத்த மாதம் ஜூன் மாதம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆகி செப்டம்பரில் ப்ரில்லிம்ஸ் வந்துடும் அண்ட் ப்ரில்ஸில் எந்த ஒரு சேஞ்சும் கிடையாது அதே சேம் பத்து யூனிட் அந்த பத்து யூனிட்டை கிளியர் பண்ணி அந்த பத்து யூனிட் படித்து நம்ம ஒரு ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் ப்ளஸ் கொஷின்ஸ் போட்டு போட்டுட்டோம் அப்படின்னா ரெண்டுத்துக்குமே எழுதலாம் ஒன் சிக்ஸ்டி பிளஸ் இல்லை ஒன் ஃபிஃப்டி பிளஸ் போடுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் டூ ஏக்கு மட்டும் எலிஜிபிள் ஆகிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ ஒன் ஈஸ்ட்டு டென் ரேஷியோவில் உங்களுக்கு கூப்பிடுவாங்க எதுக்கு அப்படின்னா மெயின்ஸுக்கு அடுத்து தேர்ட் யூனிட் என்ன அப்படின்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அண்ட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பதினஞ்சு கொஷின் கேட்குறாங்க ஸோ இதில் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் சயின்ஸும் சேர்ந்து ஆட் பண்ணிட்டாங்க ஓகேங்களா ஸோ போன தடவையும் நம்ம அதுதான் படிச்சிருந்தோம் சயின்ஸ் அண்ட் சேர்த்து தான் வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வந்து படிச்சிருந்தோம் அதாவது டூக்கு ஸோ அதே தான் இருக்குது பட் ஒரு சில டாப்பிக்ஸ் மட்டும் வந்து ஆட் பண்ணியிருந்திருக்காங்க ஓகேங்களா அண்ட் அந்த ஆட் பண்ண டாபிக்ஸ் மட்டும் நம்ம எக்ஸ்ட்ரா வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் மற்றதெல்லாம் நம்ம போன தடவை படிச்சிருந்தீங்க அப்படின்னா ரிவிஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ இது வந்து பதினஞ்சு கொஷ்டின்ஸ் வந்து கேட்க போகிறோங்க அடுத்து தமிழ்நாடோட எக்கனாமி அண்ட் சோசியல் இஷ்யூஸ் இன் த தமிழ்நாடு அப்படின்னு கொடுத்துருந்துருக்காங்க ஸோ இதில் வந்து உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா போன தடவை எக்கனாமி அப்படின்றது ஒன்று கிடையாது பட் இந்த தடவை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எக்கனாமி தமிழ்நாடு எக்கனாமி அப்படின்றது சேர்த்திருக்காங்க ஓகேங்களா ஸோ இந்தியன் எக்கனாமி கிடையாது தமிழ்நாடு எக்கனாமி தமிழ்நாடு எக்கனாமியில் இப்போ என்ன ஸ்டேட் பட்ஜெட் என்ன பண்ணுறாங்க இதெல்லாம் வந்து இப்போது ஆட் பண்ணியிருக்க டாபிக்ஸ் ஓகேங்களா ஸோ ஸ்டேட் பட்ஜெட் என்ன அதுக்கப்புறம் மேஜர் ரெவன்யூ தமிழ்நாடோட மேஜர் ரெவன்யூ என்ன எக்ஸ்பெண்டிச்சர் என்ன வரவுகள் என்ன செலவுகள் என்ன ஸோ அதுக்கப்புறம் அந்த எக்கனாமிக்கு வந்து பில் பண்ணுறதுக்கு என்னென்ன ஸ்கீம்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க நம்மளோட எக்கனாமிக் க்ரோத் எப்படி இருக்குது ஸோ இதெல்லாமே வந்து நீங்கள் எக்கனாமி படிக்க போகிறீங்க பட் அந்த எக்கனாமியை வந்து ஃபுல்லாக தமிழ்நாடு வந்து ரிலேட்டடாக படிக்க போகிறீங்க ஓகேங்களா ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு எக்கனாமி அண்ட் சோசியல் இஷ்யூஸ்லேருந்து இருந்து இருபது கொஷின் கேட்க போகிறாங்க அது வந்து யூனிட் ஃபோரில் வந்து வச்சிருந்திருக்காங்க ஓகேங்களா அனைத்து இதுவும் ஆட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஸோ ஃபிஃப்த்து வந்து யூனிட்டு ஆட் பண்ணியிருக்காங்க புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க ஜியாகிரஃபி ஆஃப் தமிழ்நாடு இது எல்லாமே உங்களுக்கு எதிலிருந்து இருக்குது அப்படின்னா தமிழ்நாடு இன் பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் தமிழ்நாடு இருந்து தான் எல்லாமே கேட்டிருக்காங்க இந்தியன் ரிலேட்டடாக எதுவுமே கேட்கல இந்தியன் எக்கனாமியோ இல்லை இந்தியன் ஜாகிரஃபியோ பற்றி எதுவும் இல்லை தமிழ்நாடு ரிலேட்டடாக தான் உங்களுக்கு கேட்டிருக்காங்க அப்படிங்கும்போது சிலபஸ் வந்து கொஞ்சம் கம்மி ஓகேங்களா ஸோ இந்தியா ஃபுல்லாக வந்து இந்தியா ஃபுல்லாக படிக்கிறதுக்கு நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு ரிலேட்டடாக எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சிலபஸ் ஃபுல்லாகவே தமிழ்நாடு ரிலேட்டடாகவே வந்து ஆட் பண்ணி வச்சுருக்காங்க ஓகேங்களா ஸோ இதெல்லாமே ஸ்கூல் புக்கில் கவர் ஆகுது இந்த தமிழ்நாடு அப்படிங்கும்போது ஜியாகிரபில உங்களுக்கு ஒரு ஆறாவது லெசனும் ஏழாவது லெசனும் வந்து இருக்கும் ஸோ அந்த ரெண்டு லெசன் படிச்சுட்டு அதுக்கப்புறம் என்விரான்மெண்ட் பயோடைவர்சிட்டி டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்லலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெப்சைட் இருக்கும் ஸோ அந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட்டே இருக்கும் ஸோ அந்த இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போனீங்க அப்படின்னா எல்லா எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் இது ரிலேட்டடாகவே கிடச்சிரும் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிலபஸ் எல்லாமே இப்போதான் ஆட் பண்ணியிருக்காங்க இந்த குரூப் ஒன்னோட சிலபஸ் எல்லாமே குரூப் ஒன்னோட சிலபஸு ஸோ அதெல்லாம் எடுத்து திரும்பவும் குரூப் டூலேயே வந்து சொருகி வச்சிருக்காங்க ஓகேங்களா அடுத்து அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ இந்த இந்த நாலு யூனிட் வரைக்கும் என்ன அப்படின்னா இந்த அஞ்சு யூனிட்டில் உங்களுக்கு எத்தனை கொஷின் வந்துருது அப்படின்னா நூறு கொஷின் வந்துடுது ரிமைனிங் இருக்கக்கூடிய ரெண்டு யூனிட் என்ன அப்படின்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் ஆப்டிடியூடு இருக்கு இல்லையா ஸோ அதில் இன்டெலிஜென்ஸ் ரீசனிங்ஸ் தான் வந்து வந்து வந்திருக்கு ஸோ அந்த ரீசனிங்லேருந்து உங்களுக்கு எத்தனை கொஷின் அப்படின்னா நாற்பது கொஷின் ஓகேங்களா அதாவது எஸ்ஐ எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு தெரியும் ஒரு நாற்பது கொஷின் வந்து உங்களுக்கு இதுலேருந்தே வரும் இல்லையா மேக்ஸ்லேருந்தே வரும் ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங்லேருந்தே வரும் ஸோ அதுதான் வந்து இதிலேயே கொடுத்து வந்துருக்காங்க ஸோ நாற்பது மார்க் அதாவது நாற்பது கொஸ்டின் உங்களுக்கு எதுலேருந்து வருது அப்படின்னா ஆப்டிடியூட்லேருந்து வருது அண்ட் அடுத்து வந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழில் வந்து ஜென்ரல் தமிழ் வந்து நீங்கள் ஃபுல்லாக அளவுக்கு வந்து படிக்கணும்னு அவசியம் இல்லை ஸோ எளிமையாக தான் கொடுத்துருக்காங்க நீங்கள் ஜிஎஸ்க்கு நல்லா ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு நூறு மார்க் நீங்கள் ஈஸியாக எடுக்கிற மாதிரி வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க ஸோ ஒரு விதத்தில் வந்து டிஎன்பிஎஸ்சியை பாராட்டி ஆகணும் ஏன்னா திரும்பவும் தமிழும் வச்சு இதுவும் வச்சுருந்தாங்க அப்படின்னா நம்மளால் படிச்சிருக்க முடியாது எளிமையாக வந்து நூறு மார்க்கும் கஷ்டமாக நூறு மார்க்கும் வந்து நமக்கு படிக்கிற மாதிரி வச்சுருக்காங்க கொஞ்சம் பேலன்ஸ்டாக படிக்கிற மாதிரி தான் வச்சுருந்துருக்காங்க என்ன கேட்டால் வந்து இந்த சிலபஸ் ஓகே பட் வந்து என்ன அப்படின்னா இதுக்கப்புறமும் சிலபஸ் மாற்றக்கூடாது அப்படின்றத தான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா இப்போ இன்கேஸ் வந்து பழைய பழையபடியே இருந்துச்சு அதாவது நூறு மார்க் தமிழ் அண்ட் நூறு மார்க் வந்து ஜிஎஸ் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா அது ரொம்ப கஷ்டம் திரும்பவும் வந்து ஆறாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் தமிழ் படித்து ரிவிஷன் பண்ணி திரும்பவும் எடுத்து போய் பண்ணுறதெல்லாம் ரொம்ப சிரமம் பட் இது வந்து ஓகே என்ன அப்படின்னா நாற்பது கொஷின் நம்ம வந்து மேக்ஸ் ட்ரை பண்ண போகிறோம் அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா கிளியர் பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்கக்கூடிய அறுபது கொஷின் தமிழ் வந்து ரொம்ப ஈஸி தான் நம்ம திரும்ப இருந்து படிக்கணும்னு இல்லை இலக்கணம் மட்டும் இலக்கண பகுதி மட்டும் வச்சுருக்காங்க ஓகேங்களா அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் ஆ பார்ட் இருக்கும் அந்த பார்த் மட்டும் வச்சிருக்காங்க இது ஃபுல்லா இலக்கணம் மட்டும் நம்ம வந்து ஓரளவுக்கு புரிஞ்சு படிச்சுக்கிட்டோம் அப்படின்னாவே ஈஸியாக இருக்கும் இலக்கணம் மட்டும் நீங்கள் படிச்சிட்டாவே போதும் இருபத்தோரு இது அந்த ஆ பகுதி மட்டும் கொடுத்துருக்காங்க இலக்கியம் பகுதியில் நம்ம அந்த திரும்பவும் வந்து அந்த பத்து பட்டு எட்டு தொகை அது இதுன்னு அதெல்லாம் படிக்க தேவையில்லை வெறும் இலக்கணம் மட்டும் நம்ம படிக்க போகிறோம் ஆனால் அதுக்கு அடுத்து வந்து மேக்ஸ் பார்க்க போகிறோம் ஸோ இது மட்டுமே ஒரு நூறு மார்க்குக்கு வந்துடுது ரிமைனிங் நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஏரியா எல்லாமே இந்த அஞ்சு யூனிட் ஓகேங்களா அதாவது நம்ம ப்ரிலிம்ஸ்க்கு படிக்கக்கூடிய அந்த பத்து யூனிட்டை தான் அப்படியே கொண்டு வந்து இதில் வச்சுருந்துருக்காங்க என்ன ஒரு சில சேஞ்சஸ் மட்டும் தமிழ்நாடு ரிலேட்டடாக நம்ம நிறைய படிக்கணும் இது வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா அடுத்து ஜென்ரல் இங்கிலீஷ் படிக்கிறவங்களுக்கு அதே கிராமர் தான் அவங்களுக்கு வந்து வச்சுருந்துருக்காங்க ஸோ அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் ஸோ அவங்களுக்கு அதே தான் ஏ பார்ட்டில் வைக்கிறத வந்து கொடுத்துருந்துருக்காங்க ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து டூக்கு டூ ஏல வந்து மாற்றம் இந்த டூ ஏல வந்து புதுசாக என்னென்ன ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது ஜாகிரஃபி அப்படின்றது தமிழ்நாடு ஜாகிரஃபி ஆட் பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு எக்கனாமி வந்து ஆட் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் என்விரான்மெண்ட் பயோடைவர்சிட்டி இதெல்லாம் வந்து ஜாகிரஃபிலே கம்மைனாக வந்திருக்கும் பட் இப்போ தனியாக வந்து திரும்பவும் அதை தனியாக வந்து மென்ஷன் பண்ணி போட்டிருக்காங்க அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா மாடர்ன் ஹிஸ்ட்ரி அப்படின்றத ஒன்று ஆட் பண்ணியிருந்திருக்காங்க மாடர்ன் ஹிஸ்ட்ரி அண்ட் தமிழ்நாடு சொசைட்டி அப்படின்றத வந்து ஆட் பண்ணியிருந்திருக்காங்க ஓகேங்களா மற்றபடி வந்து போன தடவை இருந்த அட்மினிஸ்ட்ரேஷனே தான் இந்த தடவை இருக்குது போன தடவை இருந்த கன்ஸ்டியூஷன் அதாவது போன தடவை இருந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியே தான் இந்த தடவை இருக்குது ஓகேங்களா ஸோ எக்ஸ்ட்ராவாக நீங்கள் ப்ரில்ஸுக்கு படித்ததை தமிழ்நாடு ரிலேட்டடாக ஓரளவுக்கு நல்லா படித்து வைக்கணும் அப்படின்றது வந்து இந்த சிலபஸில் வந்து தெரியுது அண்ட் டூவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ இதுதான் வந்து டூ ஏக்கான ச மாற்றம் ஓகேங்களா அண்ட் டூக்கான மாற்றம் என்ன இருக்குது அப்படின்னா டூலையும் அதே தான் உங்களுக்கு வந்து மாடர்ன் ஹிஸ்ட்ரி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா மாடர்ன் ஹிஸ்ட்ரி தனியாக வந்து கொடுத்துருந்துருக்காங்க அதில் வந்து மாடர்ன் ஹிஸ்ட்ரி அதாவது ஏல மாடர்ன் ஹிஸ்ட்ரி அண்ட் தமிழ்நாடு சொசைட்டி அப்படின்றது வந்து கொடுத்துருந்தாங்க இல்லையா ஸோ அதை வந்து இங்கே பிரித்து கொடுக்குறாங்க மாடர்ன் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா அண்ட் அதே மாதிரி வந்து உங்களுக்கு <us> தமிழ்நாடு சொசைட்டி அப்படின்றது ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாற்பது மார்க்குக்கு இது வந்து முந்நூறு மார்க்குக்கு எழுத போகிறோம் அது வந்து இரநூறு மார்க்குக்கு இரநூறு கொஷின் முன்னூறு மார்க்குக்கு இது வந்து முந்நூறு மார்க்குக்கு டிஸ்கிரிப்டிவாகவே எழுத போகிறோம் ஓகேங்களா ஸோ இதில் இந்த முந்நூறு மார்க்குக்குள்ள நாற்பது மார்க் உங்களுக்கு மாநிலருந்து வருது அண்ட் தமிழ்நாடு சொசைட்டிலேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா முப்பது மார்க் தமிழ்நாடு சொசைட்டிலேருந்து கேட்க போகிறாங்க அடுத்து சோசியோ இஷ்யூ சோசியல் இஷ்யூஸ்லேருந்து ஒரு ஐம்பது மார்க் வரப்போகுது ஓகேங்களா ஸோ போன தடவை ஏன் அப்படி இது மார்க் வந்து பிரித்து கொடுத்துட்டாங்க அப்படின்னா போன தடவை அந்த முந்நூறு மார்க்குக்கு வந்து போன எக்ஸாம் அதாவது அதாவது டூ அண்ட் டூவில் கம்பைனாக இருந்தால் டிஸ்கிரிப்டிவ் எக்ஸாமில் எல்லாமே என்விரான்மெண்ட்டில் இருந்து கேட்ட மாதிரி தான் இருந்துச்சு எல்லாமே வந்துட்டு கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே ஒரு பொதுவாக இருந்துச்சு கொஷின் பேப்பர் நார்மலாக வந்து நல்லா படித்தவனும் நல்லா படிக்காதவனும் அந்த கொஷின் அப்ரோச் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ அதனால் வந்து வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா மார்க் வந்து போட்டே வந்துட்டாங்க இந்த இவ்வளோ இவ்வளோ மார்க் தான் வரப்போகுது அப்படின்னு சொல்கிறனால ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும் எதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்க தேவையில்லை அப்படின்றது நமக்கு தெரிய வரும் ஸோ அதனால் மார்க்கோடையே அவங்க போட்டுட்டாங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க மாடர்ன் ஹிஸ்ட்ரி அது வந்து தமிழ்நாடு ரிலேட்டடா இன்னும் நல்லா படிச்சுக்கணும் அப்படின்றதுனால தமிழ்நாடு ரிலேட்டடடா இருக்கக்கூடிய மாடர்ன் ஹிஸ்ட்ரி அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ் சொசைட்டில இருந்து ஒரு முப்பது மார்க்கு சோசியல் இஷ்யூஸ்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா அம்பது மார்க் வரப்போகுது அடுத்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஃபுல்லாக ஓகேங்களா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிலேருந்து ஒரு நாற்பது மார்க் ஓகேங்களா இதில் இருக்கிறதே தான் அதுலேயும் இருக்குது ஓகேங்களா டூவில் இருக்கிறதே தான் டூ டூ ஏலே இருக்கு ஒரு சில டாபிக்ஸ் மட்டும் எக்ஸ்ட்ராவாக படிக்கணும் ஓகேங்களா அடுத்து அட்மினிஸ்ட்ரேஷன்னு நீங்கள் டூவில் டூ ஏல வந்து நான் சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ அதே தான் உங்களுக்கு கன்ஸ்டியூஷன் பாலிட்டி கவர்னன்ஸ் அப்படின்றது வந்து இருக்குது ஓகேங்களா ஸோ அதே சிலபஸ் தான் கொஞ்சம் எலாபரேட் பண்ணி கொடுத்துருந்துருக்காங்க அடுத்து ஃபிஃப்த் யூனிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜாக்ரஃபி ஸோ இதுலேயும் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபார்ட்டி மார்க்ஸ் வந்து இதில் கேட்குறாங்க ஸோ இதுவும் அதே தான் டூ ஏலையும் இதே சிலபஸ் தான் இருந்துச்சு இதில் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியன் எக்கனாமி கொடுத்துருக்காங்க டூ ஏல தமிழ்நாடு எக்கனாமி அப்படின்றது கொடுத்துருந்தாங்க ஸோ இதுக்கு ஒரு ஃபார்ட்டி மார்க்ஸ் அப்படின்றது வருது ஸோ ஈக்குவலாக தான் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க ஸோ அட்மினிஸ்ட்ரேஷன்லேருந்து சிக்ஸ் சிக் சிக்ஸ் சிக்ஸ்டி மார்க்ஸ் வரப்போது சோஷியல் எக்கனாமிக் இஸ்யூஸ்லேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஒரு ஃபிஃப்டி மார்க்ஸ் வரப்போகுது மற்றது இல்லாமல் ஈச் ஃபார்ட்டி மார்க்ஸ் அப்படின்ற மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருந்துருக்காங்க ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து சிலபஸில் வந்து மாற்றம் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் ஏழு யூனிட் இருக்குது டூ ஏல ஏழு யுனிட் டூவில் வந்து ஏழு யூனிட் இருக்குது அதுலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏழு யுனிட்ரு அஞ்சு யூனிட் வந்து டிகிரி ஸ்டாண்டர்ட்லையும் ஏழு யுமிச்சர் கூடிய ரெண்டு தமிழ்நாடுல இங்கிலீஷ் ஜென்ரல் இங்கிலீஷ்லேருந்து ஒரு நாற்பது அறுபது கொஷினும் ஜென்ரல் இங்கிலீஷ் ஆர் ஜென்ரல் நான் அறுபது கொஷினும் அதே மாதிரி உங்களுக்கு மேக்ஸ்லேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நாற்பது கொஷினும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஸோ இதுக்கும் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் மெனக்கெட்டு படித்தா தான் வந்து கிளியர் பண்ண முடியும் எக்ஸாம்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காம்படிஷன் கூட கூட டிஎன்பிஎஸ்சியும் வருஷா வருஷம் சிலபஸ் மாற்றிட்டே இருக்காங்க ஸோ போன வருஷத்தோட சிலபஸ் இருந்துச்சு அப்படின்னா போன வருஷம் மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு இந்த தடவை ஈஸியாக இருக்கும் பட் வெளியில் வர ஃபெஷர்ஸுக்கும் வந்து இது கரெக்டாக இருக்கணுங்கிற மாதிரி பிளான் பண்ணுறாங்களா இல்லை எப்படின்னு தெரியல பட் வருஷம் ஸும் அவங்க சிலபஸும் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க கொஷினோட டிஸ்ட்ரிபியூஷனையும் வந்து அவங்க சேஞ்ச் பண்ணிட்டே இருக்காங்க ஸோ நீங்கள் வந்து எவ்வளோ தூரம் அப்டேட்டாக இருந்து படிக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நமக்கு வந்து போஸ்ட் வந்து கிடைக்கும் ஓகேங்களா சோ அப்போ நீங்கள் இருபத்தி எட்டாம் தேதி ஆறாம் மாதம் என்ன பண்ண போகுது அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது எக்ஸாம் வந்து உங்களுக்கு செப்டம்பர் மாதம் வந்து எக்ஸாம்ஸ் வந்து செப்டம்பர் மாதம் ப்ரில்ஸ் வந்து செப்டம்பர் மாதம் இருக்க போது ஸோ அதுக்கு எந்த ஒரு சிலபஸ் வந்து சேஞ்ச் ஆகலை அப்படின்றது வந்து இப்போ வரைக்கும் தெரியுது ஸோ அப்போ நீங்கள் ஆல்ரெடி அந்த பத்து யூனிட் குரூப் ஃபோருக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க இப்போது ஸோ குரூப் ஃபோர் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இது ரொம்ப ஈஸியான ஒரு வாய்ப்பு நீங்கள் திரும்ப ரிவிஷன் மட்டும் பண்ணிகிட்டே இருந்தால் போதும் ரிவிஷன் பண்ணிகிட்டே இருந்து ப்ரில்லிம்ஸ் வந்து கிளியர் பண்ணிவிடும் திரும்ப மெயின்ஸுக்கு வந்து இந்த அந்த மெயின்ஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு எட்டு மாதம் கேப் இருக்குது ஓகேங்களா செப்டம்பர் உங்களுக்கு எக்ஸாம் அடுத்து ஜூன்லயோ மேலயோ தான் வரப்போது அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு இருக்கும் அந்த நீங்கள் படித்ததே தான் இங்கேயும் வரப்போகுது ஒரு சில டாபிக்ஸ் மட்டும் எக்ஸ்ட்ராவா படிக்க போறீங்க ஒரு சில டாபிக்ஸ் நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா டிகிரி ஸ்டாண்டர்டில் அதாவது நீங்கள் வெளியில் ஒரு சில சோர்ஸ் வந்து கலெக்ட் பண்ணி படிச்சிட்டீங்க அப்படின்னாவே போதும் கரெக்டாக இருக்கும் அந்த எட்டு மாதம் அப்படின்றது நீங்கள் இப்போ நான் என்ன பொறுத்த வரைக்கும் நான் கேட்டேன் அப்படின்னா நீங்கள் இப்போ எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா குரூப் ஃபோர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க அழகாக ஒன்பதாம் தேதி வரைக்கும் குரூப் ஃபோர் ப்ரிப்பேர்

இதுவே வந்து எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக இருக்கும் கரெக்டாக நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிங்களா ஒரு நாளைக்கு ஒரு எயிட் ஹார்ஸ் நைன் ஹவர்ஸ் படிக்கிறீங்க அப்படிங்கும்போது கரெக்டாக இந்த டைம் யூட்டிலைஸ் பண்ணிங்க அப்படினாவே உங்களால் ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிட முடியும் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வேறு என்ன வீடியோஸ் வந்து வேணும் அப்படின்றது நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க நானும் வந்து பார்த்திங்க அப்படின்னா குரூப் ஒனுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வீடியோஸ் வந்து என்னால் ரெகுலராக கொடுக்க முடியல இருக்கிற டைமில் எனக்கு படிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்குது இருக்கிற டைம் எனக்கு ஒரு ஃபோர் ஹவர்ஸ் இல்லை ஃபைவ் ஹவர்ஸ் கிடைக்குது அப்படிங்கும் போது ஸோ அந்த டைம் எனக்கு படிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்குது ஸோ அதனால் தான் என்னால் வீடியோஸ் கொடுக்க முடியல கரண்ட் அஃபர்ஸ் நான் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன் ஸோ நான் நான் என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ற அந்த கரண்ட் அஃபர்ஸை நம்மளோட டெலிகிராம் சேனலே வந்து அப்லோட் பண்ணிட்டேன் அண்ட் இதுக்கப்புறம் அதாவது ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் மே மாதத்தில் இருந்து கரண்ட் அஃபர்ஸ் வந்து நான் அதையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா குரூப் டூக்குன்னு போஸ்ட் பண்ணிடுறேன் ஓகேங்களா ஸோ நான் எப்படி என்ன இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தனோ அதெல்லாமே சந்தோஷ் மணி சேனல் அண்ட் அதே மாதிரி ஐயா சாமி சேனலில் ஒரு சில டாபிக்ஸ் மட்டும் ரெஃபர் பண்ணிப்பேன் அண்ட் ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடிய அந்த ஹண்ட்ரட் கொஷின்ஸ் அண்ட் தமிழ்நாடு ஸ்கீம்ஸ் இது மட்டும் நான் வந்து எப்பயுமே கரண்ட் அஃபர்ஸ் அப்படின்றது ப்ரிப்பேர் பண்ணுவேன் ஸோ நான் ப்ரிப்பேர் பண்ண கரண்ட் அஃபர்ஸ் அப்படியே வந்துட்டு நான் எதை எந்த அகாடமி ரெஃபர் பண்ணணும் அந்த அகாடமியோட கரண்ட் அஃபர்ஸ் வந்து சேனலில் போட்டுட்டேன் ஸோ அந்த சேனலோட லிங்க்கையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ வேணுங்கிறவங்க யூட்டிலைஸ் பண்ணி பார்த்துக்கோங்க சிலபஸ் சேஞ்ச் ஆகிடுச்சு அதை ஆயிடுச்சு இதாக ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டுலாம் நீங்கள் ஃபீல் பண்ணுறதுக்கு வேணாம் நம்ம ஃப்ரெஷர்ஸாக இருக்கவங்களுக்கு இது ஒரு பெரிய வாய்ப்பு ஆனால் ஆல்ரெடி படிச்சிட்டு இருக்கவங்களுக்கு அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு பேலன்ஸ்டாக தான் இருக்குது டூ ஏக்குன்னு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு தமிழும் மேக்ஸும் மட்டும் ஸோ டூக்குன்னு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு அவங்களுக்கு தனியாக ஒரு சிலபஸ் வந்து அவங்களுக்கும் தனியாக ஒரு டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாண்டர்டில் கொடுத்துருந்துருக்காங்க ஓகேங்களா ஸோ அதனால வந்து ரொம்ப போட்டு நம்ம மைண்டை வந்து இது பண்ணிக்க தேவையில்லை இப்போ என்ன இருக்கோ அதை அப்படியே படிச்சுட்டு அப்படியே ஈஸியாக பாஸ் ஆகிட்டு போயிடணும் ஸோ அதுதான் வந்து இப்போ நம்ம யோசிக்கணும் சிலபஸ் சேஞ்சுன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு உட்காந்துராதிங்க ஏன்னா நம்ம உட்காந்தோம் அப்படின்னா இன்னொருத்தர் வெளியே இருந்து வந்து படிச்சுட்டு அவங்க ஏறி இருக்காங்கன்னு அர்த்தம் ஸோ அதனால் அந்த இடத்துல நிற்காமல் நீங்கள் வந்து கோவித்தை ஃப்ளோன்ற மாதிரி போயிட்டே இருங்க ஓகேங்களா தேங்க்யூ